Hi all, welcome back to my channel. So in the video pathina or random ana or video va da irukapodu na nariya naal edutha clip ellathai onna seithu indha video la vandu na ungalku tharaporen. And ippa pathina indha bottle vandu na Amazon la order pannirundhen just or oil store pandrathukaga na idhula vandu nallena store pannirken. So idoda advantage pathina nammalku indha dosa prepare pannumbodala vandu apply panna easy ah irukum and sometimes vandu nama toast pandrona adukku mele apply panna easy ah irukum. So adukkaga na idu vaangirundhen and also idhula vandu enna vandu oothavum seiyalam plus indha brush use panni apply panikkavum seiyalam idhula andha feature irukku. So adukkaga da idu vaangirundhen. So far idu nalla da irukku and also like konja konjama vandu glass containers la use panna poruma varum appdi solrirukanga. நானும் கொஞ்ச நாளாக கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு எதுவும் பொறுமை வந்தாமல் தெரியல. பட் நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் எல்லோரும் சொன்னது என்னென்னா, நம்ம கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ண நம்ம நிறைய வந்து பொறுமை கற்றுப்போவோம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இதோட லுக் வைஸில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் ஆல்சோ யூஸ் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ரேண்டமாக வந்து மாடிக்கு போயிருந்தேன். மாடிக்கு போயிருக்கும் போது எங்கள் அம்மா நிறைய விதைலாம் வந்து போட்டிருந்தாங்க. நான் தான் ஆக்சுவலி அந்த விதையெல்லாம் வாங்கினேன். பட் நான் போடாமலே வச்சுருந்தேன். அதில் அவங்க சும்மா வந்து சரி ஓகே செடி வருதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்தது தான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் அம்மா வந்து அந்த கேர்ட் வந்து செட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அது பண்ணியிருந்தாங்க. அது நல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே நான் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, என் ஆச்சிக்கு வந்து கொடுக்கறதுக்காக எடுக்கணும் அப்படின்னாங்க. யூஸ்வலாகவே ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக செட் பண்ண கேர்ட்லாம் வந்து நம்ம எடுக்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அதனால தான் வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் மீன் வயல் அவங்களும் வந்து அவங்க அம்மாவுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ அதை எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நானும் வந்து இதை ஒரு டப்பாக்குள்ளே வந்து போட்டு வச்சுட்டு இருந்தேன். அண்ட் செம்ம ஜாலியாக இருந்துச்சு, ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அண்ட் நான் பேக்ரவுண்டில் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்துருக்கேன் நான் இந்த வேலையை எவ்வளோ ஆர்வமாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், பேக்ரவுண்டில் வந்து விண்டோலாம் க்ளோஸில் இருக்கும் அண்ட் கர்டைன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இருந்த புறா வந்து குட்டியிலேருந்து வளர்ந்து பறந்து போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் தான் எங்கள் அம்மா க்ளீன் பண்ணி கர்டைன்ஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ண போட்டுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வீடு க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க, சாக்லேட்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதான் நான் கேட்டிருந்தேன், சாக்லேட்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டுட்ருந்தேன். அண்ட் தக்காளிலாம் எடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் நான் வந்து சமைக்க ஒரு தக்காளி கேட்டால் வாங்கியே தரமாட்டாங்க. மேபி அவங்க அம்மா மேலே இருக்க பயத்தில் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க போல். நான் வந்து அதை வச்சு ஃபன் பண்ணிகிட்ருந்தேன் கொஞ்ச நேரம். அண்ட் அவங்க என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்காங்க அவங்களுக்குன்னு நான் இதில் காமிச்சிட்ருந்தேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா சர்க்கரை எடுத்து வச்சுருந்தாங்க. பட் வீடியோவில் அந்தளவுக்கு தெரியல, ஆனால் அது சக்கரை தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த வெயிலில் வந்து இப்படி ஃப்ரீ ஹேர் போட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஹேர் கிளிப் போட்டுட்டு போகலாம். அண்ட் வந்து நாங்கள் அன்றைக்கி என்ன பிளான் வச்சுருந்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு ஐயப்பன் கோயில் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருந்தோம். ஸோ அதனால வந்து நான் என்ன தான் ரெடியாக இருந்தாலும் இந்த வெயிலில் இப்படியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹேர் கிளிப்லாம் வந்து போட்டுக்கிட்டு கோயில் போக ரெடி ஆகிட்டேன். ஸோ தட் அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு அங்கேருந்து என் அத்தை வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் பிளானாக இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி வந்து நான் வந்து அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் அத்தை வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டேன். பிரியாணி அண்டு ஃபிஷ் ஃப்ரை, ஐ மீன் கருவாடு ஃப்ரை, அதுக்கப்புறம் லிவர் ரோஸ்ட்டு அண்ட் ரைத்தா இதெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டுட்ருந்தேன். நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பொறுத்து நான் வெளியே சும்மா ரேண்டமாக உட்காந்து சில் பண்ணலான்னு போகும்போது இங்கே அந்த பூனை இருந்துச்சு. ஸோ அதனால் அதை சும்மா காமிச்சிட்ருந்தேன். அண்ட் அங்கே வந்து நிறைய செடி வச்சுருப்பாங்க அத்தை. ஸோ அங்கே இருக்க ஃப்ரெஷ்ஷாக ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து பச்சை மிளகாய் ரொம்ப பிடிக்கும். எனக்கு காரம் வந்து நிறைய சாப்பிட பிடிக்கும், ஏன்னு தெரியல. எங்கள் அம்மாவும் வந்து நிறைய காரம் சாப்பிடுவாங்க, ஸோ அதனால் கூட இருக்கலாம். நான் ஆனால் இந்த பர்டிகுலர் பச்சை மிளகாவை சாப்பிடும்போது எனக்கு காரமாகவே இல்லை, கொஞ்சம் காரமாக கூட இல்லை. நான் வந்து ஒரு கார்னர் மட்டும் சாப்பிட்டு தூக்கி போட்டுடலாம் அப்படி தான் எடுத்தேன். பட் இது எனக்கு சுத்தமாக காரமாகவே இல்லை. பட் என்ன வெரைட்டின்லாம் எனக்கு தெரியல, நார்மல் நீட்டு மிளகாவாக தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து நம்மளுக்கு ஊர்வலம் வருவாங்கள்ல சாமி, ஸோ அதுக்காக நாங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அந்த தேங்காய் பூ அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் சாமி வந்ததும் அவங்கக்கிட்ட இதை எல்லாத்தையும் கொடுத்தா அவங்க வந்து உடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாமிக்கு சுற்றிட்டு அப்புறம் சாமிக்கிட்ட இருக்க பூவை ஒன்று வச்சு கொடுப்பாங்க.
அண்ட் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்டாலுமே வந்து சாமி கும்பிடுவோம், பிகாஸ் வி ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படி தானே. ஸோ அந்த மாதிரி, ஸோ நான்வெஜ் சாப்பிட்டுட்டு நீங்கள் சாமி கும்பிடுவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நாங்கள் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள், வேறு எப்போ எடுத்ததுன்னு தெரியல, பட் இதுக்கு முன்னாடி கிளிப்புக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் எடுத்தது. திடீர்னு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு ரேண்டம் இல்லை, ஒரு ஹரிபரி பிரியாணின்னு கூட வச்சுக்கலாம், டக்குன்னு பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகா அண்டு கொத்தமல்லி, அண்ட் எங்கள் வீட்டில் புதினா இல்லை, புதினா இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரொசீஜர் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் பிரியாணியில் வந்து எனக்கு தக்காளி அரைச்சி போடுறது வந்து அந்தளவுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து வெங்காயம்லாம் அரைச்சி போட்டால் கூட தக்காளி மட்டும் கட் பண்ணி போடுறது தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். மேபி நீங்கள் அரைச்சி போடுவீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம். அண்ட் இப்போ வந்து ஒரு குக்கரில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. அப்படி கீ சாப்பிட மாட்டிங்கன்னா நீங்கள் வெறும் நார்மல் ஆயில், நீங்கள் உங்களுக்கு என்ன ஆயில் ப்ரிஃபரபுளோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கோம்ல கரம் மசாலாவோட ஸ்பைசஸ் எல்லாம், ஸோ அதில் எது எது விருப்பமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து கிராம்பு, ஏலக்காய் அண்டு கொஞ்சமாக ஒரே ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறம் நான் இதில் பந்தன் லீஃபும் சேர்த்துருப்பேன். இப்போ இதில் ஒரு 1-2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ரம்ப இலை இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் சேர்க்க வேண்டாம். அண்ட் அந்த புதினா வந்து எங்கள் வீட்டில் அவ்வளோதான் இருந்துச்சு செடியில், அண்ட் நாங்கள் ரீஸ்டாக் பண்ணி வைக்கல, ஸோ அதனால் சும்மா ஒரு பேருக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம ஆல்ரெடி வந்து மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த ஆனியன்லாம் போட்டு, ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு இதில் எல்லாத்தையும் சேர்த்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதும் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா பச்சை வாசனை போகலன்னா பிரியாணியில் வந்து டேஸ்ட் கொஞ்சம் ரொம்ப ராவாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அந்த சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் இந்த குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுருப்போம்ல, மிளகாத்தூளும் தனியாத்தூளும் மிக்ஸ் ஆகிருக்கும்ல, ஸோ அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலி அந்த பாட்டிலில் சாம்பார் பொடின்னு இருக்குது, ஆனால் அது நார்மல் குழம்பு மிளகாய் பொடி, தனியாத்தூள் அண்ட் மிளகாத்தூளோட மிக்சர் தான். அண்ட் கொஞ்சமாக வந்து இந்த காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி. அண்ட் இன் பிட்வீனில் வந்து நான் அந்த கரம் மசாலாவும் சேர்த்துருந்தேன், அதுவும் சேர்த்துக்கோங்க. அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து அந்த பச்சை வாசனைலாம் போயிருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் 1:2 ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கோங்க, பிகாஸ் இதில் வந்து 1:2 சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஆகிடும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி தயிர்லாம் வேற போட்டிருக்கோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி. Thank you.
நம்ம தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம இதில் சேர்த்துப்போம். சப்போஸ் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சேர்க்கலை, சீரக சம்பா சேர்க்குறீங்கன்னா அதுக்கு வந்து இதை விட கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ரேஷியோ வந்து வேறு. நீங்கள் வந்து பாஸ்மதி சேர்க்குறீங்கன்னா மட்டும் 1:2 ரேஷியோவில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா ரைஸ் உடஞ்சிரும் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிறதுனால. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டேஜில் நான் வந்து கீ சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கீ பிடிக்காதுன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. எனக்கு கீ ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துருக்கேன். அண்ட் இப்போது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு கையளவு வந்து கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் இப்போதைக்கு கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன். அண்ட் லைட்டாக இந்த மாதிரி மேலெலாம் வந்து கொதி வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அப்படியே ஃபுல் சிம் இல்லை, சிம்முக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அனதர் ஒரு 4 minutes அப்புறமா ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு 10 minutes விடுங்க. விட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து செம்ம சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். பார்க்கவே அப்படியே செம்ம சூப்பராக இருக்கும், நல்லா ஆவி பறக்க ரெடியாக இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு வந்து அகைன் பிரியாணி செஞ்சு சாப்பிடணும் போல் இருக்குது. அண்ட் இந்த பிரியாணி ரெசிபியை நீங்கள் யாருன்னா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாவில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா யூடியூப்லேயே கூட கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அதை பார்த்தேன்னா நெக்ஸ்ட் ரெசிபீஸ்லாம் வந்து போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். பிரியாணியை வந்து ரைட்டாக இல்லாமல் சாப்பிட்டா அது ஒரு பிரியாணி ஃபீலே இருக்காது. எனக்கு பர்சனலாக ரைட்டாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து மறக்காமல் இதை ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு நாள் வந்துட்டு என் அம்மா வந்து குழி பணியாரம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால நான் வ்ளாகில் எடுத்தேன். பட் ரெசிபி வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் வந்து அவங்ககிட்ட கேட்டேன் எதுக்கு இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து இல்லை இல்லை இதில் வந்து நிறைய எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும், நிறைய பேர் வந்து அப்பம்லாம் வந்து ஆயிலே பொறிச்சு எடுப்பாங்க அதுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்டு டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அண்டு அடி பிடிக்கலை, எதுவுமே பண்ணல, ப்ராப்பராக வந்துச்சு. அப்படியே ட்வைன் அப்படி ஃப்ளிப் ஆகி திரும்பி அப்படியே ரொம்ப அழகாக வந்துச்சு. நீங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ உங்களோட ஒரு வியூஸும் அண்ட் ஒரு கமெண்ட்ஸும் தான் வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பண்ணணும் அப்படின்னு இருக்கும். மேபி நிறைய பேருக்கு தோணும் லைக் ரொம்ப கம்மி வியூஸ் தானே வருது, எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆல்சோ லைக் நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னா அந்த ஒரு குட்டி குட்டி மோட்டிவேஷன் கூட நம்மளுக்கு வந்து அதை பண்ணணும் அப்படின்னு வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் சப்போர்ட்டிங் everything I do, and thank you so much. Bye.